கற்பூர வலி ரத்தாளி பூம்பளம் இந்த மாதிரி சின்ன சைஸ் வாழைப்பழமா இருந்தா பத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்சி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்புறமா கடைசியா அஞ்சு இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுல்ல ஒரு கப் போல வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை கப் போல வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சு விட்டுறலாம். வெள்ளத்துல நிறைய கல்லு மண் ஜூஸ் எல்லாம் இருக்கும், அதனால முன்னாடியே இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிடலாம். அடுத்த ஒரு பவுல்ல 1/3 கப் போல கார்ன்ஃபிளார் சேர்த்துடலாம். இது கரெக்டா 6 டேபிள் ஸ்பூன் இருக்கும். கூடவே 1 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்த ஒரு கட்டு இல்லாத மாதிரி நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் மாதிரி கரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஹல்வா பண்றதுக்கு முந்திரிய வறுத்துக்கலாம். இந்த ஹல்வா பண்றதுக்கு நமக்கு மொத்தமா 1/2 கப் போல நெய் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் இப்ப சேர்த்துடலாம். நெய் உருகுனதுக்கு அப்புறமா 15 முந்திரி பருப்பை இந்த மாதிரி ரெண்டா மூணா உடைச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு முந்திரி பருப்புல நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி முந்திரி பருப்பை உடைச்சு சேர்க்கறதுனால நம்ம ஹல்வாவை கட் பண்ணும் போது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதை வேற ஒரு பவுல்ல மாத்தி வச்சிடலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு ரெடியா இருக்கு. நம்ம இதை ஓரமா எடுத்து வச்சுட்டு ஹல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே பேன்லயே நம்ம அரைச்சு வச்சிருக்க வாழைப்பழத்தை சேர்த்துடலாம். அரைச்சதுக்கு அப்புறமா இது அப்ராக்சிமேட்டா 2 கப் இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கரெக்டா 5 நிமிஷம் போல இருக்கு. பாருங்க வாழைப்பழத்தோட கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. அடிப்பிடிக்காம பாத்துக்கோங்க. இப்போ கரெக்டா 15 நிமிஷம் போல இருக்கு. பாருங்க நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க வெள்ளத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எந்த ஒரு கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரணும். அப்புறமா நம்ம இது கூட கார்ன்ஃபிளார் சேர்க்கலாம். இப்போ கரெக்டா 5 நிமிஷம் போல இருக்கு. பாருங்க நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட கரைச்சு வச்சிருக்க கார்ன்ஃபிளார் சேர்த்துடலாம். கார்ன்ஃபிளார் சேர்க்கறதுக்கு முன்னாடி லோ ஃபிளேம்ல வச்சுட்டு கார்ன்ஃபிளாரை நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பட்டுரும். இப்போ நம்ம எல்லா கார்ன்ஃபிளாரையும் சேர்த்தாச்சு. எந்த ஒரு கட்டு இல்லாத மாதிரி அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ கரெக்டா 2 நிமிஷம் போல இருக்கு. பாருங்க எவ்வளவு சூப்பரா கெட்டியாகி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கூடவே 2 சிட்டிகை போல உப்பு. நம்ம உப்பு சேர்க்கறதுனால ஸ்வீட்டோட டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்கும். கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா உள்ள இழுத்ததுக்கு அப்புறமா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா நெய்யும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. நம்ம அல்வா ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. பாருங்க பேன்ல எதுவும் ஒட்டாம பேனோட சேர்ந்து நல்லா சுத்துது. இதான் நம்ம அல்வாவோட கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு நெய் தடவை ட்ரைக் மாத்திடலாம். ஒரு ஸ்பூன்ல நல்ல நெய் தடவிட்டு சமம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சமம் பண்ணதுக்கு அப்புறமா இது 1 மணி நேரம் போல அப்படியே இருக்கட்டும். அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ கரெக்டா 1 மணி நேரம் போல இருக்கு. நம்ம ஹல்வா நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்த்திடலாம். இதுக்கு மேல ஒரு பிளேட் அப்படி இல்லைன்னா ஒரு கட்டிங் போர்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே லைட்டா திருப்பிடலாம்.
நம்ம மேல இருக்க ட்ரே எடுத்துறலாம். பாருங்க நம்ம ஹல்வா எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இத கட் பண்ணிரலாம். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதல இருந்து ஒன்னு எடுத்து பார்த்தறலாம். பாருங்க நம்ம ஹல்வா எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. அவ்வளவுதான் நம்மளோட பனானா ஹல்வா ரொம்ப சூப்பரா தயாராயிச்சு. இப்போ நம்ம இதை ஜாலியா சாப்பிடலாம். நம்மளோட பனானா ஹல்வா ரொம்ப சூப்பரா தயாராயிச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம விஜய் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீட்டுல உங்க வீட் பண்றேன். See you friends.